சிலதான் தன்னுடைய உயர்வுக்காக பாடுபடுறவன் மனிதன் அடுத்தவங்களுடைய உயர்வுக்காகவும் பாடுபடுறவன் தான் மாமனிதன் நீங்கள் எல்லாரும் மாமனிதர்களாக இருக்கணும் எல்லாரையும் சேர்ந்து கூட இழுத்துட்டு போகணுங்கிறதா உங்க ஆசையா இருக்கணும் இப்படிப்பட்டவங்களா நீங்க இருங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சரியா ஸோ மற்றபடி நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்து சமய அறநிலைத்துறை குரூப் டூ மெயின்ஸ் அது சம்பந்தமான ப்ரோக்ராம்லாம் ரெகுலராக இருக்கும் அது அவங்கவுங்க தேவைகளுக்கு நம்ம ரன் பண்ணுறோம் நடத்துறாங்க அட்டன் பண்றாங்க ஸோ டஸ் நாட் மேட்டர் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா அடுத்து என்னை பொறுத்தளையில் உழைக்கக்கூடிய அத்தனை வர்க்கத்தினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இந்த எக்ஸாமுக்கு நம்ம கற்றுக் கொடுத்த பாடங்கள் வந்து அதிகம் எப்போதுமே ஒரு தேர்வு முடிஞ்ச உடனே அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அதாவது அதாவது ஒரு விஷயத்துல இருந்து நம்ம எதையுமே கற்றுக்கிடலைன்னா தான் உண்மையான தோல்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா தோல்வியிலருந்து பாடம் கற்றுக்கலன்னா அதான் உண்மையான தோல்வியம்பாங்க அதே மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணோம் இந்த மிஸ்டேக்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணுறது நான் மாடல் எக்ஸாமில் கூட கூட்டி போடுங்கன்னு சொல்கிறது நிறைய பேர் செய்யவே மாட்டாங்க ஆனால் அங்கே பாருங்க கூட்டி போடுறது ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது இல்லையா நிறைய விஷயங்கள் ஒரு எக்ஸாமில் கேஷுவலாக போடுற மாதிரி கூட அங்கே போட முடியல எவ்வளோ ப்ராக்டிஸ் நமக்கு அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கணும் இல்லையா அதையும் பார்த்துக்கோங்க சில படிப்பெல்லாம் நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து கவர் பண்ணாலும் அந்த ஏரியாவை நம்மளால் கவர் பண்ண முடியாது இது இது கற்றுக் கொடுத்த பாடம் என்ன அப்படிங்கிறத எழுதி வைக்காமல் இங்கேருந்து போகக்கூடாது இன்றைக்கி நாளை காலையில் நீ மறந்துடுவேன் அதை மட்டும் எழுதி வச்சுட்டு சந்தோஷமாக தூங்கு காலையில் தொண்ணூறு சதவீதம் ரிலாக்சேஷன் ஆகிடுவோம் நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக ஆகிடுவோம் இல்லையா யாராவது ஏதாவது கிட்னல் பண்ணாங்கன்னா அதெல்லாம் கவலைப்படாதீங்க